கேட்குற ஒரே க்வெஸ்சன், நம்ம ஹேரை சீவலைன்னா என்ன நடக்கும்? நீங்கள் உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, நீங்கள் தலை சீவலைன்னா உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். பாத்ரூம் ட்ரைனை கிளாக் பண்ணிடுவீங்க. நீங்கள் தலையை சீவும் போதோ இல்லை தலையை விரிச்சு போடும் போதோ உங்கள் முடி உதவும். நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு 100 முடி இழக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் முடியில் நிறைய சிக்கு விழுகும். இந்த சிக்கை நீங்கள் உங்கள் கையை வச்சே எடுக்கலாம். அப்படி நீங்கள் உங்கள் சீப்பில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் முடிக்கு நீங்கள் சொந்த செலவுலேயே சூனியம் வச்சுக்கிற உங்கள் ஹேரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் உங்கள் ஹேரை சீவும் போது உங்கள் ஹேரில் இருக்க ஏர்ஸை ரிமூவ் பண்ணிடுவீங்க, உங்கள் ஹேர் நல்லா ஃப்ளாட்டாக ஆகிடும். நீங்கள் உங்கள் ஹேரை சீவ வேணாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா புஃப்னு ஆகிடும். எண்ணெய் தேய்க்காமலே உங்கள் ஹேரில் எண்ணெய் பிசுக்கு நிறைய ஆகிடும். நீங்கள் சீப்பை வச்சு உங்கள் ஹேரை கோம் பண்ணும் போது உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்க நேச்சுரல் ஆயில் எண்ணெய் வரைக்கும் போய் சேரும். அதனால உங்கள் முடி இன்னும் நல்லா க்ரோத் ஆகும். நீங்கள் உங்கள் ஹேரை சீவாமல் விட்டீங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்க ஆயில் எப்படி உங்கள் ரூட்ஸ்க்கு போய் சேரும்? அதனால உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. Until the next time, stay tuned with us, enjoy with us, style with us.